இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல் செகண்ட் செம் தான். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் ஃபோர் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ் ஹூஸ் என்த் டேர்ம்ஸ் ஆர் கிவன் பை. ஸோ ஏஎன் கொடுத்துட்டாங்க, அதாவது என்த் டேர்ம் அப்படின்னா இது என் இருக்க இது ஏதோ ஒரு டேர்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபோர் டேர்ம் கேட்குறாங்க. ஸோ அப்போ என் ஈக்குவல் டு 1னு போட்டோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும், என் ஈக்குவல் டு 2னு போட்டால் செகண்ட் டேர்ம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோர் டேர்ம்ஸை நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து கிவன் எடுத்துட்டேன், ஏஎன் ஈக்குவல் டு என் கியூப் மைனஸ் 2. ஸோ அப்போ என் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஏ ஒன் ஃபஸ்ட்டு டேர்ம், 1 கியூப் மைனஸ் 2, 1 மைனஸ் 2 மைனஸ் 1. ஓகேங்களா? என் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஏ 2. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இப்பையும் சாரி ஏ 2 என் ஈக்குவல் டு 2னு போட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 2, 4 மைனஸ் 2 2னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது ஏ 3 ஓகேங்களா தேர்டு டேர்ம் கிடைக்குது. ஸோ என்னுக்கு பதிலாக நான் 3-ஐ போடுறேன், 3 ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் காமன் டேர்ம் சொல்லுவோம் ஏஎன் அப்படின்றது. ஸோ ஒன்றுக்கு என்னுக்கு போடுறோம், ஏன் ஏ 1 ஏ 2 ஏ 3. இப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2, 3 ஸ்கொயர் அப்படின்னா 9, 9 மைனஸ் 2 7. நெக்ஸ்ட்டு என் ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது ஏ 4, ஃபோர்த்து டேர்ம் கிடைக்குது. என்னுக்கு பதிலாக 4 சாரி இங்கே கியூப் இருக்குது. ஸோ 1 கியூப் போட்டோம், அதேமாதிரி இங்கே 2 கியூப் அப்படின்னு போட போகிறோம். ஸோ 2 கியூப் ஈக்குவல் டு 8, 8 மைனஸ் 2 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ 3 அப்படின்றப்ப 3 கியூப், என் கியூப் அப்படின்றப்ப 3 கியூப். ஓகேங்களா? 3 கியூப் அப்படின்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 27 மைனஸ் 2 25. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ 4 அப்படின்றப்ப என் கியூபுக்கு வந்து 4 கியூப் மைனஸ் 2. ஸோ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 அதாவது 64 மைனஸ் 2 62 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ ஏ 1 வந்து மைனஸ் 1, ஏ 2 வந்து 6, ஏ 3 25, ஏ 4 வந்து 62. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஹோல் பவர் என் பிளஸ் 1 என் இன்ட்டு என் பிளஸ் 1. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு டிவிஷன். ஸோ ஏஎன்னு போட்டாச்சு. என் ஈக்குவல் டு 1னு போடும்போது ஏ 1 ஈக்குவல் டு மைனஸ் 1, என்னுக்கு பதில் 1 போட்டிங்கன்னா 1 பிளஸ் 1 என்ன வரும், 2. ஸோ எனக்கு பதில் 1, 1 பிளஸ் 1. ஸோ என்ன வரும், மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், பிளஸ் 1. ஓகேங்களா? ஸோ மைனஸை ஈவன் டேர்ம், பவரில் ஈவன் டேர்ம் இருந்துச்சு, மைனஸ்க்கு பவரில் ஈவன் டேர்ம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? இன்னொரு சொல்கிறேன், நெகட்டிவ்க்கு பவரில் ஈவன் டேர்ம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் என்னவாக வரும், பாசிட்டிவாக தான் வரும். ஓகேங்களா? 2, 4, 6, 8 எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 1, 1 1 இன்ட்டு 1 பிளஸ் 1 2. ஸோ 1 இன்ட்டு 2 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது ஏ எனக்கு பதில் 2 போட்டேன், மைனஸ் 1 என்னுக்கு பதில் 2 பிளஸ் 1 3. ஓகேங்களா? ஸோ என்னுக்கு பதில் 2, இங்கே என் ஈக்குவல் டு 2, 2 பிளஸ் 1 3. ஸோ மைனஸ் 1 ஹோல் பவர் 3 நான் ஏற்கனவே சொன்னேன், நெகட்டிவ் டேர்மில் பவரில் ஈவன் டேர்ம் இருந்தால் தான் பாசிட்டிவ், ஆட் டேர்ம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மைனஸ் தான். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 1னு போட்டாலும் சரி, இல்லை வெறும் மைனஸ்னு போட்டாலும் சரி. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 3 6. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் மைனஸ் 6. அடுத்தது என் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டு பாருங்கள், ஏ 3 ஈக்குவல் டு மைனஸ் 1 ஹோல் பவர் 3 பிளஸ் 1 4. ஸோ இங்கே வந்து 3ன்றப்ப என் ஈக்குவல் டு 3, நெக்ஸ்ட்டு 3 பிளஸ் 1 4. ஸோ மைனஸ் 1 ஹோல் பவர் 4ன்றப்ப கண்டிப்பாக இது பாசிட்டிவ் ஆயிரும், 3 இன்ட்டு 4 12. நெக்ஸ்ட்டு என் ஈக்குவல் டு 4னு போடுறேன், ஏ 4 வந்து மைனஸ் 1 ஹோல் பவர் 5, என்னுக்கு பதிலாக 4, நெக்ஸ்ட்டு 4 பிளஸ் 1 5. ஸோ மைனஸ் 1 ஆட் டேர்ம் இருக்குது பவரில், அப்போ கண்டிப்பாக ஆன்சர் மைனஸ் தான். அடுத்தது 4 5 ஸோ 20. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய நெக்ஸ்ட் 4 டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது டிவிஷன் 2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவிஷன் 3. ஸோ தேர்டு டிவிஷன் பார்ப்போம். தேர்டு டிவிஷன் ஏஎன் ஈக்குவல் டு 2n ஸ்கொயர் மைனஸ் 6. ஸோ என் ஈக்குவல் டு 1னு போடும்போது ஏ 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 6. 2 1 ஸ்கொயர் 1 தான், 2 1 ஸ்கொயர் 2, 2 மைனஸ் 6 மைனஸ் 4. என் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடும்போது ஏ 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 ஸ்கொயர். ஓகேங்களா? 2 பவரில் ஸ்கொயர்.
ஸோ 2 × 2² 4 மைனஸ் 6, 2 × 4 = 8, 8 − 6 2. நெக்ஸ்ட் என் ஈக்குவல் டு 3 அப்படின்னும் போது A3 2 × n பதிலாக 3² இதுதான் காமன் டேர்மு, மைனஸ் 6. ஸோ 2 × 3² 9 மைனஸ் 6, 2 × 9 = 18, 18 − 6 12. நெக்ஸ்ட் என் ஈக்குவல் டு 4 அப்படின்றப்ப A4 ஈக்குவல் டு 2 × 4² - 6. ஸோ 2 × 4² 16 − 6, 2 × 16 = 32, 32 − 6 26. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடிய டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4, ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் வந்து மைனஸ் 4, 2, 12, 26. ஓகேங்களா?